ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகக்கூடிய லெசன் என்னென்னா, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது ஒரு நிகழ்வு, அதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பாஸ்டில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்ததை பற்றி பேசணும்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசுகிறாங்க. அதை பற்றி விரிவான டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். வாங்க சப்ஜெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஐ வி யுதே ஹி ஷி இட் எல்லாத்துக்குமே வந்து ஹேட் பீன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, இதுதான் நம்ம இதோடைய ஃபார்ம். இந்த ஃபார்மில் தான் நம்ம வந்து சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருந்தேன், அப்படிங்கும்போது எப்படி எழுதிங்க? ஐ ஹேட் பீன் ரைட்டிங் ஏ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருந்தேன். I had been writing a letter. ஆனால் இப்போ எழுதலை. இறந்த காலத்தில் தொடர்ந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கதை சொல்கிறது தான் நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ வேறு எக்ஸாம்பிள் ஏதாவது பார்ப்போம். அவன் கிரிக்கெட் விளையாடிக்கொண்டே இருந்தான். Had been playing cricket. அவன் கிரிக்கெட் விளையாடிக்கொண்டே இருந்தேன் அப்படிங்கிற. சரியா? இந்த மாதிரி நம்முடைய பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து இறந்த காலத்தில் ஒரு கண்டினியூஸாக ஒரு நிகழ்வு நடந்ததை பற்றி பேசக்கூடியதான் இது. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கணுன்னா, அவள் நடனம் ஆடிக்கொண்டே இருந்தாள். She had been dancing. இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதே மாதிரி ஏதாவது ஒரு வெர்பை எடுத்து நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு உங்களுக்கு வந்து ரொம்ப கிளாரிஃபை ஆட்டு நோட்டார் ஆகும். எப்பவும் கேட்டாலும் சொல்கிறது மாதிரி திரும்ப திரும்ப எழுதி எழுதி படிக்கணும். படித்தீங்கன்னா இந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப கிளியர் ஆகும். அப்படி எழுதி படிக்கும் பட்சத்தில், ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான ஆன்சரை ப்ளஸ் அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணப்படும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.